வாலிசாருடைய பலம் என்ன என்று கேட்டால் இங்கே கூடியிருக்கிற கூட்டமே பலம், மேடையே சாட்சி. ஆகவே அவருடைய 80வது நாள் கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த மேடைகளை ஏற்றி வாழ்த்து சொல்லிய வாலிசார் அவர்களுக்கும் ஐயா நல்லிக்கு புச்சாமிச்சியார் அவர்களுக்கும் நடராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் உங்கள் கைதட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது குறள். ஆகவே வாலியவர்களே, நீங்கள் தெய்வப்புறவர்கள் வரிசைகளிலே இடம்பெறுகிறீர்கள். உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அந்த அழகு அதனால்தான் அவரை நான் கூப்பிடும்போது என்னுடைய அழகான மகன் அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு அந்த அழகு அப்படியே இருக்கிறது. உண்மையிலே கடவுளுடைய செயல், அவர் அப்படியே இருக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லி செட்டியார் வந்து அவர் வந்து எனக்கு ஏதாவது சிக்கலைன்னு அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டால் உடனே அட்வைஸ் பண்ணுவார். அப்புறம் இப்போ சாதாரணமாக யாராவது ஹெல்ப்பு வராங்கன்னா அந்த பக்கம் திரும்புவாங்க, ஐயோ ஹெல்ப்பு வராங்கன்னா. இந்த செட்டியார் எப்படி தெரியுமா, யாராவது ஹெல்ப்பு வராங்களான்னு இப்படி 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 பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதை மறக்க முடியாது. அவருடைய பிறந்த நாள் இந்த நவம்பர் 9, 70வது வருஷம் என்னுடைய வீட்டுக்காருடைய பிறந்த நாள் 9th தான். அதனால்தான் அவ்வளோ ஞாபகமாக அவருக்கு நான் ஷால் போட்டேன். அவர் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ளும்படி என்னை கூப்பிட்டதுக்கு அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. இப்போ சில பேர் பாட்டு எழுதுகிறாங்க, அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. நீங்கள் இன்னும் நிறைய பாட்டு எழுதணும், நிறைய வேலை செய்யணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் மனைவி போனதை பற்றி கவலைப்படாது. எங்கேயோ போட்டு எனக்கும் எங்கள் வீட்டுக்கார் போய் 24 வருஷம் ஆச்சு, எங்கேயோ பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த துக்கம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் செய்கிற கடமையை நிறுத்திடாதீங்க. நீங்கள் அந்த கடமையை செஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் இந்த திரையுலகத்துக்கு பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் அந்த ஆண்டவன் சொல்லிட்டு வேண்டுகிறேன். வணக்கம். நான் முதல் முதலாக பாடின படம் சாந்தி நிலையம், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினது. அவரும் வாலி ஐயா அவர்களும் எழுதுகிற காலகட்டத்தில் நான் ஒரு பொடி பையன், ஒரு பொடி பாடகனாக எனக்கு முதல் முதல் அவகாசம் கொடுத்தவர் என்னுடைய தந்தையார் மெல்லிசை மாமன்னர் ரமேஷ் விஸ்வநாதன். அதிர்ஷ்டம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் சின்ன சின்ன சிறு குழந்தைகள் எல்லாம் பாடும்போது அவங்களைய விலாசத்தை கேட்டு கூப்பிட்டு பாட்டுகள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை போய் பார்த்து அவர்கிட்ட பாடி காட்டுறதுன்றத ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி என்னை சித்ராலயா ஆஃபீஸில் விஸ்வநாதன்னா கிட்ட கொண்டு போனது பரணி அவர்கள், பெரிய பப்ளிசிட்டி டிசைனர். அவர் தான் என்னை முதல் இவர்கிட்ட கொண்டு போனார். நான் அவர்கிட்ட ஒரு தமிழ் பாட்டு, ஒரு ஹிந்தி பாட்டு பாடினேன், ஒரு தமிழ் பாட்டு பாட சொன்னார். பாடினேன், ரொம்ப நல்லா பாடுற, தமிழ் கொச்சப்படுத்தாத, ஏன் இப்படியெல்லாம் அசிங்கமாக தமிழில் பாடுற, நீ உனக்கு தமிழ் சுத்தமாக வந்தால் உனக்கு வாய்ப்புண்டு அப்போவா என்கிட்டனார். ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப பயிற்சி செஞ்சு. அதுக்கு முன்னா ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவனா தெரியாது. வாந்திராலந்து வந்தவங்களே குல்ட்டி குல்ட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ காரணம் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி அந்த காலகட்டத்தில் எங்கள் பாட்டுக்கு உயிர் என்னன்னா, முதல் எந்த பாட்டாக இருந்தாலும் சார் அதுக்கு வரிகள், அந்த கவிதை தான் முக்கியம். இன்னைக்கு கூட விஸ்வநாதன் சார் அதுதான் சொல்லுவார், முதல் வரி, அதுக்கப்புறம்தான் இசை, அதுக்கப்புறம்தான் ஆர்கெஸ்ட்ரா, அதுக்கப்புறம்தான் குரல்கள். அந்த அருமையான வரிகள் எழுதக்கூடிய வாலி அண்ணா இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒரு பாடகனாக வந்திருக்கிறது பெரிய மகிழ்ச்சி, பெரிய அதிர்ஷ்டம், பெரிய சௌபாகியமாக நான் கருதுகிறேன். நான் அப்படிப்பட்ட 80 வயசுன்னா சமஸ்கிருதத்தில் சஹஸ்ர சந்திர தரிசனம் பண்ணவர் அப்படின்றாங்க. நான் 1000 நிலவேவா தான் பண்ணேன். அவர் 1000 முழு நிலவை பார்த்தவர். அவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வீட்டில் இல்லை, வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அடியேன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நான் இல்லையான்னு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவர் நீ வரணும் இன்னைக்கு எனக்கு வேற நிகழ்ச்சி இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் கடவுளை வேண்டுகிறேன் சார், அந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆச்சுன்னா இல்லைன்னா போஸ்ட்போன் ஆச்சுன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னால், ரொம்ப தப்பாக யோசனை பண்ணுற தம்பி, அதுவும் பப்ளிக் ஃபங்க்ஷன் தானே, என் முன்னக்காக அங்கே எத்தனை பேர் காத்திருப்பாங்க, அப்படியெல்லாம் நினைக்காத, நீ வரணும்னு
எனக்கு எழுதி வச்சிருந்தா நீ வருவே அப்படின்னாரு. அது நான் ஒண்ணுமே செய்யாம அந்த நிகழ்ச்சி போஸ்ட் போன ஆயிடுச்சு. வரணும்னு எனக்கு எழுதி வச்சிருக்கு, நான் வந்தேன். நான் ஜாஸ்தியா பேச மாட்டேன், நான் ஒரு பாமாலை அவருக்காக, அவ்வளவுதான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்து பெருமை எல்லாம் உம்மை சேரும். பெற்றெடுத்து பெயர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. பௌர்ணமி நிலவில் பனிவிழும் இரவில் கடற்கரை மணலில் இருப்போமா? மௌனத்தின் மொழியில் மயக்கத்தின் நிலையில் கதை கதையாக படிப்போமா? கதை கதையாக படிப்போமா? நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோர் நிம்மதி. நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற. கேடடி கண்மணி சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. நானுனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல, நிலா கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்டே, உலா போகும் நேரம் கண்டே. சிறு இடைவேளுக்கு பிறகு திரும்ப பாடல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை. அன்பே நன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ. கண்ணே என் கண்ணே பூபாடமே